ஹாய், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்பா, கண்டிப்பாக சண்டேனா சர்ச் போயே ஆகணுமா? ஏன் அந்த நாள் ஸ்கிப் பண்ணி வேலை எங்கேயாவது போனால் ஜீசஸ் கணக்கு குத்திடுவாரா இல்லை பனிஷ்மெண்ட் கொடுப்பாரான்னு அருமையான ஒரு வசனம் இருக்குது, கேளுங்க. உன் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளே மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு அழகாக அருமையாக சண்டே சர்ச்சுக்கு போகிறதுனால இருக்க இம்பார்ட்டன்ஸும் சர்ச்சுக்கு போகிறனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பற்றியும் கொடுத்துருக்காங்க. உலகத்துக்காக நம்ம எத்தனையோ ஓட்டம் ஓடுறோம், உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்காக எத்தனையோ ஓட்டம் ஓடுறோம், இதுக்கெல்லாம் பலன் கொடுத்த ஆண்டவருக்காக ஏன் ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? ஏன் சர்ச்சில் போய் இவ்வளோ நேரம் உட்காந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. உலகத்துக்காக இவ்வளோ நாளும் ஓட்டுறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவருக்காக ஒரு நாள் ஓடி பாருங்க, கண்டிப்பாக அதனோட பலனை உங்கள் கண்கள் காணும்.